பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஈஸ்வரி அத்தை, என்ன வாசல்ல நின்னு ஏதோ யோசிச்சிட்டு இருக்க, உள்ள வா. இல்ல அத்தை, நீங்க பேசிட்டு இருந்தீங்க. என்ன பெருசா பேசிட போறோம்? இதோ இன்னைக்கு கலெக்ஷன் ஆன பணத்தை தான் குடுக்க வந்திருக்காங்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குதான் வந்தாங்களா? நாம தான் தேவையில்லாம பயந்துட்டோமோ? என்னமா? ஒன்னும் இல்லத்தே. ஈஸ்வரி, இது இன்னைக்கு கலெக்ஷனுமா? அண்ணி வரட்டுமா? வரேன் ஈஸ்வரி. சரிக்கா வரேன். சம்பத், ஒரு நிமிஷம். என்னக்கா? என்னப்பா, கிரிஜாக்கு எப்படி இருக்குன்னு டாக்டருக்கு அடிக்கடி போன் பண்ணி கேக்குறியா? வேணும்னா டாக்டர் கிட்ட சொல்லி நீயோ இல்ல திவ்யாவோ அவளுக்கு அட்டண்டரா அங்க போய் இருங்களேன். இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு டாக்டரே சொல்லிட்டாரு. கிரிஜாவுக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க கிரிஜாவை நல்லபடியா பாத்துக்கறாங்க. சரி சம்பத், நீ கவலைப்படாத, அவ நல்லபடியா குணமாகி வருவா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிக்கா வர. ஈஸ்வரி வா, முதல்ல இங்க வந்து உட்காரு. இத பாத்தியா? நீயும் அழகு சுந்தரமும் நல்லபடியா உங்க வாழ்க்கையை தொடங்கணுங்கிறதுக்காக குலதெய்வ சாமிக்கு வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வச்ச காசு, இத பத்தி சொல்றதுக்காக தான் உன்னை நான் இங்க கூப்பிட்டேன். இத்தனை நாளா தடப்பட்டு போன விசேஷம் அத நல்லபடியா நடக்கணும். நாளைக்கே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இந்த காசை சாமி உண்டியல்ல போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான். நாளைக்கு தானே தாராளமா போயிட்டு வரலாம். ஈஸ்வரி, நானும் அண்ணியும் மட்டும்தான் குலசாமி கோயிலுக்கு போறோம், நீயும் மாப்பிளையும் வர வேண்டாம். மங்கையம்மா என்ன சொல்றீங்க? ஆமா ஈஸ்வரி, சாமிக்கு வேண்டுதல நிறைவேற்றிட்டு நாங்க வரப்போறோம், இதுக்கு எதுக்கு நீ அலைஞ்சுகிட்டு? இல்லத்த, இது சரியா வராது. நானோ சின்னையாவோ யாரோ ஒருத்தர் உங்க கூட கண்டிப்பா வருவோம். எதுக்கு ஈஸ்வரி? இங்க பாரு, நானும் மங்கையும் தானே நேரா கோயிலுக்கு போறோம். சாமி பாதத்துல இந்த காசை வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த காசை உண்டியில போட்டுட்டு அப்படியே வரப்போறோம். இதுக்கு எதுக்கு நீ அழகு எல்லாரும் வரணும்? அது மட்டும் இல்ல, உனக்கு அபிய காலேஜுக்கு அனுப்பணும், நிறைய வேலை இருக்கு, ஆபீஸ்க்கு போகணும், அதெல்லாம் பாரு. இல்லத்த, நீங்களும் மங்கையம்மாவும் மட்டும் போறது அவ்வளவு சேஃப் இல்ல. சரி, வேணும்னா சக்திய கூட்டிட்டு போகட்டுமா? என்ன நீ? மங்க சொன்ன மாதிரி சக்தி தம்பியும் நாங்க கூடவே கூட்டிட்டு போறோம், ஓகேவா உனக்கு? சரிங்க அத்த. அத்தை, ஆனா நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், சரியா? சரி ஈஸ்வரி. அண்ணிய நானும் சக்தியும் பத்திரமா பாத்துப்போம், நீ ஒன்ன கவலைப்படாத. சின்னையா தான் போன் பண்றாரு. பேசு சின்னையா, சொல்லுங்க. ஈசு, உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு சந்தோஷ் சார் வந்திருக்காரு கெஸ்ட் ஹவுஸுக்கு. அப்படியா? ஆமா, நீ அம்மாவை பார்த்து பேசிட்டீனா உடனே கிளம்பி வரியா? சரி சின்னையா, நான் வரேன். சரி 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 வா. வசுந்தரா மங்க மீசக்காரனு ரத்னவேல் வம்சத்தை சேர்ந்த இந்த மூணு பேரையுமே கொன்னுடுங்க. வசுந்தரா செத்துட்டானா அந்த அதிர்ச்சியில அழகு பையனும் மண்டையை போட்டுருவான், அப்புறம் ஈஸ்வரி மட்டும்தான் தனியா இருப்பான். ஒரு தோப்பு அழிக்கிறத விட ஒரு தனி மரத்தை வெட்டி சாய்க்கிறது ரொம்ப ஈஸி.